பாருங்க, அகத்தியன் ஒரு சினிமா டைரக்டர் ஒருத்தர் இருக்கிறார், தெரியும்ல அவர் யாருன்னு? அகத்தியன் சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்ல திரைப்படங்களை தந்தவர். அகத்தியன் சார் எழுதின ஒரு நோட், நான் ஏன் இப்போ இதை சொல்றேன், அது அந்த நோட்டே இல்லை முக்கியம். அன்னைக்கு கூட மனுஷபுத்திரன் கவிதைகளில் ஒரு கவிதை இருந்தது, என்னை தேடி வர வேண்டும் என்றால் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் வா, அப்பொழுது நான் உயிரோடு இருக்க போவதில்லை, நான் இருப்பதல்ல முக்கியம், நீ என்னை தேடி புறப்பட்டு வருவதுதான் முக்கியம் அப்படின்பார். அந்த மாதிரி பாருங்களேன், நான் சொல்றதே முக்கியம் இல்லை, அதற்குள்ளாக ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை புரிந்து கொண்டால் போதுமானது, என் பேச்சு பயணம் வெற்றி. அகத்தியன் என்கின்ற ஒருவர் எழுதுறார், அப்ப நான் ஸ்ட்ரகிளிங் பீரியட், ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், என்கிட்ட காசு இல்லை, கதைகளை எல்லாரு கதை ஆட்கள் கிட்டையும் கொடுத்துட்டு இயக்குநர்கள் கிட்ட கொடுத்துட்டு வாய்ப்புக்காக காத்திருக்கிற நேரம், எங்க அப்பா இறந்துட்டார்னு எனக்கு ஒரு செய்தி, போறதுக்கு காசு இல்லை, ஊருக்கு போறதுக்கு நான் வாங்கிக்கிட்டு காசு கடன் வாங்கிக்கிட்டு நான் சாவுக்கு போயிட்டு வந்துட்டேன். 16வது நாள் அம்மா கிட்ட அந்த காகிதம் வருது, நீ வந்து 16வது நாளுக்கு வரணும், நீ வந்தாதான் அங்கே போனோன்னா 1500 செலவாகும், இன்னிலேருந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் வச்சுக்கோங்க, 1500 பெரிய காசு, இன்னைக்கு இருக்கிற 15000 மாதிரி. இல்லை, என்கிட்ட நான் அந்த கதை கொடுத்தேன்ல, அந்த கதவுகளை தட்டினேன், ஏன்னா என்னோட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறவங்க நான் யாருக்கிட்டையும் 1500 இல்லை, நான் தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட, நான் அன்னார்ந்து பார்க்கிறவர்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு கதவு தட்டின, யார் கதவும் திறக்கல, ஒருவர் மட்டும் கதவு திறந்தார், அவர் பெயர் மணிவண்ணன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ உயிரோட இல்லை அவர், கொள்கையாளர், நல்ல திரைப்பட இயக்குனர், நல்ல நடிகர். அவர் வர அவருடைய கதவு தட்டின அவரே திறந்தார், ஐயா வணக்கம், நான் அகத்தியன். தெரியும் தம்பி, வா, அப்பா இறந்துட்டாருங்க, ரொம்ப வருத்தங்க, தண்ணி கொடுத்தாரங்க, குடிப்பா குடிப்பாங்க சார், அப்பா காரியத்துக்கு போகணும், என்கிட்ட 1500 நல்ல கவனிங்க, என்கிட்ட 1500 இல்லை, உங்ககிட்ட நான் காசு கேட்டு வரலையா, நான் ஒரு கதை கொடுத்தேன்ல, அந்த கதையை நீங்களே வச்சுக்கோங்க, நான் வித்துட்டேன், அதுக்கு கூலி கொடுங்கய்யா ஒரு 1500 இப்படி கேட்டிருக்காங்க அந்த மனுஷன். அவன் கலைஞன் இல்லையா, மணிவண்ணன் உண்மையான கலைஞன் இல்லையா, அவன் சொல்ல டேய் 1500 கதையாடா இது விற்கிறேங்கிற, உனக்கு 1500 தானடா வேணும், நான் தரேன் போ, இது உன் கதை தான், நீ முடிச்சுட்டு வா பார்க்கலாம். அவர் போகிறார், திரும்பி வருகிறார், 12 படங்களுக்கு மேல் செய்கிறார், அதுல 6-7 படம் மணிவண்ணன் வச்சே செய்யறார், முடிச்சாச்சு எல்லாம். 12-13 வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, சந்திச்சுட்டே இருக்கும்போது அதுதாங்க என் உடம்பு அப்படியே புல்லரிக்க வச்சிருச்சுங்க, நான் பேசும்போது கூட பரவசப்படுகிறேன், அதை நான் எதை நம்புகிறேனோ அதைதான் தமிழ் தோழமைகளை நான் பேசுகிறேன், எனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் நான் என் வாயிலிருந்தே வருது, சாதாரண வார்த்தை நான் சொல்றது இல்லை. அவர் சொன்னாரா, சார் நீங்க எனக்கு ஒரு 1500 கொடுத்தீங்கல்ல சார், அதை நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லையே சார், நான் எவ்வளவு பயணம் போயிட்டோம் சார், உங்களுக்கு இந்த 1500 கடன் சார், நான் உடனே மணிவண்ணன் சொன்னதுதான் இன்றைக்கு இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கின்றவர்களுக்கு செய்தி. அவர் சொன்னாரா, அகத்தியா இதுவரைக்கும் என்ன வச்சு எவ்வளவு பணம் நான் பண்ணியிருக்கேன், 6-7 படம் இருக்கும், எவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல சார், ப்ரொடக்ஷன்ல கேட்டதான் சார் தெரியும், 75 லட்சம் கொடுத்துச்சா, அதுக்கு சார் இந்த 1500 கடன் தானே சார், இல்லடா இன்னிலிருந்து ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னார ஒரு இளைஞன் தெரு தெருவாக தன்னுடைய அப்பாவுடைய காரியத்திற்காக போவதற்காக 1500 தேடி ஒவ்வொரு கதவையும் தட்டிட்டு இருந்தான், அந்த பையனை கையில 75 லட்சம் வச்சுக்கிட்டு ஒரு பிரபஞ்சம் பார்த்து கொண்டே இருந்தது, இவனுக்கு யார் அந்த 1500 கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு இந்த காசை கொடுத்துடணும் அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சம் பார்த்துட்டு இருந்துச்சுடா, நான் கொடுத்தேன்டா அந்த காசு எனக்கு வந்துருச்சு, இது கடன் இல்லடான். நாம் செய்யக்கூடிய பணிகள் ஏதோ ஒரு வகையிலே நம்மை வந்து வேறு விதமாக சேரும், எது தெரியுமாங்க, அழகான மனம், அடங்கிய மனம்தான், ஆர்ப்பாட்டம் இல்லாத மனம்தான் குருவாக இருந்து நம்மை வழிபடுத்துகிறது என்று நான் புத்தகத்தில் வாசிக்கிறேன். நான் ரொம்ப நுட்பமாக ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்றேன், நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், யாருமே சபிக்கப்பட்டவர்கள் இல்லை, நம் வாழ்க்கையில் சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும், யாருக்கு இல்ல பிரச்சனை,
ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த புத்தகம் எனக்கு சில வெளிச்சங்களை தருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்திலே ஆக சந்தோஷம் எதுங்க? எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கோப்பா. ரொம்ப ஆழமான சந்தோஷம்ல ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுங்க, அதை விட பேரானந்தம் மனித சமூகத்துக்கு வேறு இல்லவே இல்லைங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது, ஏன்னா விலங்கு கற்றுக்கொண்டுதான் பிறக்கிறது, மனிதன் தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான். அவனுடைய ஜேர்னி முழுக்க அவன் லேர்னிங் நடந்துகிட்டே இருக்குங்க. எந்த வயதிலும் அந்த லேர்னிங் நடக்குங்க. கற்பதற்கு வயது ஒரு தடை கிடையாது, ஜெண்டர் ஒரு தடை கிடையாது, ஜாதி ஒரு தடை கிடையாது, மதம் ஒரு தடை கிடையாது, எதுவுமே தடை கிடையாது கற்பதற்கு. நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன். பைபிள்ல ஒரு ஒரு கருத்து என் மனசை ரொம்ப, நான் கிறிஸ்டியன் கிடையாது, ஆனால் இயேசு கிறிஸ்து எங்களுடைய மார்க்கத்தில் ஒரு தீர்க்கதரிசி, அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நான் பைபிளை வாசிக்கிறேன். பைபிளை வாசிக்கின்ற பொழுது ஒரு ஒரு பாத்திரம் வருதுங்க, ஒரு கேரக்டர். நான் அந்த கேரக்டரை இப்ப சொல்றேன். அப்ளைடு சைக்காலஜி மாதிரி அப்ளைடு லிட்ரேச்சர் உங்களுக்கு புரிதான் பாருங்க. எப்பொழுதும் யார் யார் வாய் கேட்பினும் தானே. நான் ரொம்ப பயந்து போய் இதை நான் சொல்றேன், முக்கியமா ஆண் குழந்தைகள் இளைஞர்கள் ஆண்களுக்கு சொல்றேன். பெண்களும் இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்துட்டாங்க, நீங்களும் கவனமா கேட்டுக்கோங்க. இயற்கை இறைவன் முடிவு செய்கிறார் ஒரு சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று. ஒரு தாய் தந்தையரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த தந்தையின் மூலமாக அந்த தாயின் வயிற்றிலே ஒரு கரு விழுகிறது. கரு விழுந்தவுடன் இந்த கருவிலே வரக்கூடிய குழந்தை இந்த இனத்தை காப்பாற்றும் என்று இயற்கை முடிவு செய்கிறது. இதுவரைக்கும் தான் நமக்கு எளிமையா இருக்குங்க. இதை கடந்து ஒரு வார்த்தையை சொல்றேன். அந்த தாய்க்கு கனவு ஒன்று வருது. அதுல ரெண்டு ஆர்டர் ஃப்ரம் காட், ரெண்டு ஆர்டர் வருது. என்ன ஆர்டர் தெரியுமா? நீ இந்த குழந்தை பெற்று வெளியில் ஏற்றுகின்ற வரைக்கும் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது. அப்புறமா அந்த குழந்தை பிறந்து இறக்குற வரைக்கும் அவன் தலைமுடிய வெட்டக்கூடாது. குழந்தை பிறக்குதுங்க, சீக்கிரத்திலேயே ஒரு 17-18 வயதிலேயே குழந்தை எப்படி வளருதுன்னா ஆட்டோ பாகுவா வளர்ந்துருதுங்க. அது சும்மா ஒரு அடி அடிச்சாலே 10 பேர் சாயிற அளவுக்கு அதுக்கு வந்து பராக்கிரமம். அவனை பார்த்து பயப்படுறாங்க எல்லாரும். அந்த இனம் காப்பாற்றப்படுது, பல்கி பெருகுது, அவனும் வளர்கிறான். 7 அடிக்கு வளர்றான், பெரிய வீரனாக வருகிறான். பாருங்க, இறைவன் நமக்கு, அவன் பெயர் சிம்சோன். சிம்சோனை போல நமக்கு எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் நாமும் பிறந்திருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில். ஆனா எங்க தெரியுமா பிழை நடக்குது? இறைவனுடைய அல்லது இயற்கை தந்திருக்கக்கூடிய அந்த அருளை நாம் புரிந்து கொள்வதில் நமக்கு சிக்கல் ஏற்படுகிறது. நான் இன்றைக்கு இந்த தாய் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்த பேச்சாளர் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இந்த பெண் ஒரு வார்த்தை சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தோல்வியால் பாதிக்கப்படுகின்றவர்களை விட வெற்றியால் பாதிக்கப்படுகின்றவர்கள் தான் நம் தேசத்தில் அதிகம். வெற்றியை ஹேண்டில் பண்ண தெரியறது இல்லைங்க. யாரிடத்திலும் இல்லாத இளமை உன்னிடத்தில் இருக்கிறது, அதை ஹேண்டில் பண்ண தெரியுதா? யாரிடத்திலும் இல்லாத கணவன் மனைவி என்கின்ற அருள் உன்னிடத்தில் இருக்கிறது, ஹேண்டில் பண்ண தெரியுதா? எத்தனையோ பேருக்கு குழந்தைகள் இல்லை உனக்கு இருக்கிறது, எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை உனக்கு இருக்கிறது, எத்தனையோ பேர் உன் மதத்தில் பிறக்கவில்லை நீ பிறந்திருக்கிறாய். நமக்கு அந்த அருள் இருக்கிறது என்றால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, சிம்சோன் செஞ்ச பிழையை சொல்றேன். இயற்கை அவனுக்கு எவ்வளவு ஆற்றலை தந்தாலும் அவன் செய்த பிழை என்ன தெரியுமா? மதுரத்தம் அருந்த கூடாது என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவன் மனசு அவ்வளவு பலவீனமான. நிறைய பேரால் அதை தாங்க முடியாது. அவன் ஒரு பெண்ணின் மீது காதல் உருகிறார். அந்த காதல் அவனுக்கு கிடைக்கவில்லை. ரெட் லைன். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நம் வாழ்க்கையில் நாம் சில பிழைகள் செய்வதற்கு, கெட்ட பழக்கங்கள் வருவதற்கு, கெட்ட சகவாசம் வருவதற்கு நம் சோகங்கள் தான் காரணமாக இருந்திருக்கின்றன. நீங்கள் வெற்றியாளர்களை கேட்டு பாருங்கள், அதே சோகம் தான் அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றியிருக்கிறது. ஒரு தாயான் சொல்ற இந்த புத்தியில, இந்த மைண்ட் இருக்குல்ல, இந்த தலையில டோபமின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் வந்து செக்ஷுவல் அர்ஜ தூண்டும். அந்த டோபமின் ஹார்மோனால செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்க்கு போறவங்க தான் நம்ம பல பேர், இல்லைன்னா போதைக்கு போறவங்க.
சில பேர் அந்த 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 ஹார்மோனுடைய அந்த பரவசத்தை எதில் அடைகிறாங்க தெரியுமா? சில பேர் ஓவியராவதில் ஜெயித்து விடுகிறார்கள், சில பேர் சிற்பியாக ஜெயித்து விடுகிறார்கள், சில பேர் கவிஞர்களாகுவதில் ஜெயித்து விடுகிறார்கள். அந்த ஆற்றலை நீங்கள் எதில் பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் இருக்கிறது வெற்றி. பெரும் ஜனத்தொகையை பெருக்க வேண்டும் என்றால் ஓகே, அதற்கும் அது பயன்படும். அந்த ஆற்றலை எங்கே பயன்படுத்துவது? பாருங்க, சிம்சானுக்கு மனசுல கோபம், மனசுல வேதனை. இந்த பெரிய ஒரு ஆளை இந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருச்சேன்னு சோகத்துல இருக்கிறானா? அவனுக்கு தெளிலால்னு ஒரு ஒரு தோழமை கிடைக்குது. இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு கிடைச்ச மாதிரி தான், நோ கமிட்மெண்ட், ஜஸ்ட் வண்டி கொண்டு வந்து நின்னா போதும், பின்னால உட்காந்துக்கிட்டு ஊர் சுத்தி நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து நீங்க விட்டுட்டா போதும். நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்ல கைப்பட்டி காட்டி கொடுக்கிறீர்கள். அப்படி கிடைக்கிற ஒருத்தி சேர்ந்து சுத்துறா, சாப்பிடுறா, பயங்கர என்டர்டெயின்மெண்ட். அவளை விலை பேசி விடுகிறார்கள், ஏய் இந்த சிம்சோனை கொல்லணும், ஐயோ நான் உனக்கு 100 காசு தரேன். அவன் உடம்புல எங்கேயோ இருக்கு பலம், எங்கன்னு தெரிஞ்சு குடு. நான் படிச்சுட்டே இருக்கும் போது பயந்து போனேங்க நான், ஐயோ சொல்லிருவானோ சொல்லிருவானோ. சிரிக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆற்றல் கொண்டவர்கள், அருள் கொண்டவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரம் கொண்டவர்கள், தயவு செய்து அந்த அதிகாரம் உங்கள் கையில் நிலைக்க வேண்டுமே என்று பயப்படுங்கள். சாதாரணமாக அதன் மீது ஏறி நின்று கூத்தாட முடியாது. சிம்சோன் சிரித்துக் கொண்டே சொன்னான், என்னை அக்கினி கம்பிகளால் கட்டினால் நான் செத்து போவேன். அன்னைக்கு ராத்திரி அக்கினி கம்பியில கட்டுறாங்க, அறுத்துட்டு வந்துட்டான். அவன் சொல்றா, அக்கினி கம்பில் கட்டினா செத்துருவேன் சொன்ன, ஏய் சாதாரண கயிறுல கட்டினாலே செத்துருவேண்டி. அன்று இரவு அவனை சாதாரண கயிறால் கட்டுகிறார். அதையும் அறுத்து கொண்டு சிரிச்சுக்கிட்டே தெளிலால் முன்னால வர்றான். தெளிலால் என்ன செஞ்சா தெரியுமா? உங்களுக்கு எப்படிப்பட்ட உறவுகள் நட்புகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் சொன்னேன் இல்லையா, தனித்திருங்கள். உங்கள் திறமைகள், உங்கள் ஆசீர்வாதங்கள், உங்கள் தாளந்துகள், உங்களுக்கு என்று வழங்கப்பட்டவை, அவை இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்றால் தனித்திருங்கள். வள்ளலார் சும்மா சொல்லிட்டு போறீங்க, தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. சாதாரண சொல் இல்லாது. தெளிலால் முன் சிரிக்கிறான், தெளிலால் விழுந்து அழுகிறாள், நீ எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டா, சொல்ல மாட்டியா? உன் உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? உன் ஆற்றல் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? என்ன அவமானப்படுத்துற? நான் உனக்கு பெஸ்டியா இல்லையா? இப்படிலாம் பேசுறாங்க, பொறண்டு அழுறா பாருங்களேன். அவ அழுகையை பார்த்து பொறுக்க விடாம அவளை அப்படியே மடியில எடுத்து சாச்சிக்கிறான். நீ சொல்ல, உன் உடம்புல எங்க இருக்குன்னு சொல்ல. அவன் கலங்கி போறாங்க. அவன், ஏன் இப்படி கேக்குற நீ? நான் சாவறதுன்னா உனக்கு பிடிக்குமா அவ்வளோ? இல்ல இல்ல, உன் என்னோட எவ்வளவு க்ளோஸா இருக்கிறங்கிறதுக்கு இதுக்கு வேற எப்படி சாட்சி? நீ சொல்லு. சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவள் எழுந்து அவனை மடியில் போட்டுக்கொள்கிறாள். மடியில போட்டுக்கிட்டு தலையை கோதுறான். தலையை கோதிக்கொண்டே கேட்கிறாள், எங்க இருக்குன்னு சொல்ல, உன் ஆற்றல் எங்க இருக்குன்னு சொல்ல, எனக்கு சொல்ல. நீ இதோ கோதிக்கொண்டிருக்கிறாயே, அந்த தலைமுடியில் தான் இருக்கிறது சொன்னானா? அவ அதை கோதிக்கிட்டே ஏழா அதை பிரிக்கிறான். முடி ஏழா பிரிச்சு கொண்ட போடுறா. அந்த சுகத்துல தூங்கிட்டான் சிம்சோன். காலையில் எழுந்து பார்க்கின்ற பொழுது அவன் முழு தலையும் மழிக்கப்பட்டிருக்கிறது. எழுகிறான், தன் உடம்பிலே ஆற்றல் போனதை அறிகிறான். தெளிலால் உடன் இல்லை, பகைவர்கள் வந்து பிடித்துக் கொள்கிறார்கள். அவனை கை கயிறுகளால் கட்டுகிறார்கள். கைகளால் அவன் கண்களை தோண்டி எடுக்கிறார்கள். சிறையில் அடைக்கப்படுகிறான். அழுகிறான், அழுகிறான், அழுகிறான். மீண்டும் முடி முளைக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன், மனம் வலிச்சுதான் சொல்லிட்டு போறேன். கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம், இயற்கை கொடுக்கிற ஆசீர்வாதம் இருக்குல்ல, அதை பிடிச்சுக்கோங்க. போனா வராது, வந்தாலும் முன்னால மாதிரி இருக்காது. அது இறை அருளாக இருந்தாலும் கூட கண்ணை என்ன பண்ணுவோம், முடிதான் வளருது, மறுபடியும் ஆற்றல் வருது எடுத்துக்க. ஆனா அடிக்கிறாங்க, எல்லாரையும் அடிக்கிறான், ஆனா கண் இல்லைல்ல, கண் எப்படி முளைக்கும்? எல்லாரும் அடிக்கிறான், முடியலைங்க அவனால.
மறுபடியும் கட்டி போட்டுறாங்க. கடைசியா மனம் வருந்தி சிம்சோன் அந்த கயிறை அப்படியே பிடித்து இழுத்து அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளோடு அப்படியே செத்து போனான் என்று பைபிள் சிம்சோனின் கதையை முடிக்கிறது. கடைசியாக ஒரு வரி சிம்சோனுக்காக அஞ்சலியாக செலுத்தப்படுகிறது பைபிளில். அவன் உயிரோடு இருந்து தண்டித்த தீமையை விட அவன் இறந்தபோது அவனோடு சேர்ந்து அழிந்த தீமை மிகுந்தவர்கள் அதிகம் என்று சொல்லி முடிக்கிறது. நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், அவனால் இந்த புலையூர் மரணத்தை தடுத்திருக்க முடியும். அவனிடத்தில் தான் இருந்தது, அந்த செலக்ஷன் அவன்கிட்ட தான் இருந்தது. ஆனால் அவன் செய்தானா? அவன் செய்ய இல்லை. எங்கேயோ ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறேன் இந்த சகோதரி, யாரும் மலை தடுக்கி விழுவதே இல்லை, சிறு கல் தடுக்கித்தான் விழுந்து போகிறார்கள். அந்த மனதை, அந்த ஆற்றலை நாம் எப்படி கொள்வது, எப்படி எடுத்துக் கொள்வது? வாசிக்கின்ற பொழுது சிலது நமக்கு அறிவுரையாக திகழ்கின்றன. மனசு கொஞ்சம் லேசாக்கிற மாதிரி சில கவிதைகளை சொல்லவா? ரொம்ப மனம் வந்து கனத்து போயிருக்குல்ல. சில விஷயங்கள் சொல்லுகின்ற பொழுது நம் வாழ்க்கையில் சில தவறுகள் செய்யாமல் நம்மை நாமே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் நமக்கு வருகிறதா இல்லையா? நான் ஒரு விஷயம் சொல்றேன், லிட்ரேச்சர் இருக்குல்ல, கவிதை இருக்குல்ல, பெண்களுக்கு சொல்கிறேன், கவிதையை வாசியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள். புரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகின்ற பெண்களை அவ்வளவு சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது. கவிதைக்கு அவ்வளவு பலம் உண்டு, இலக்கியத்திற்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. நான் சமீபத்தில் சில ஹைகோ கவிதைகளை படிச்சுக்கிட்டே இருந்தேன், ரொம்ப பிரமாதம். ஒவ்வொரு கவிதையும் எனக்கு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது. பாருங்க, பசித்த மீன்களுக்கு இரையாக போவதில்லை குளத்தில் மிதக்கும் நிலவு, அப்படிதானே? நேற்றைய சண்டையை மறந்து புன்னகைக்கிறது எதிர் வீட்டு குழந்தை. ஏறி போகும் எறும்பை ஆச்சரியமாக பார்த்தது ஆழ குழிக்குள் விழுந்த யானை. எனக்கு ஏதோ சொல்லி தருகிறது. நான் யானையாக இருக்கிறதா எறும்பா இருக்கிறதா? தூக்கத்தில் புன்னகைக்கும் குழந்தையின் முகம் கடவுளின் சாயல். ஐயோயோ, இதை நான் சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி தூங்க மாட்டீங்க. யாத்தக பாடகனின் தட்டில் சில்லறை விழ தடுமாறும் பாடல். பாட்டு பாடுறான், காசு விழுந்த உடனே சுருதி போயிடுச்சு. தண்டவாளங்கள் சந்தித்துக் கொண்டன பழைய இரும்பு கடையில். இன்னைக்கு போகி இல்ல, நாளைக்கு பொங்கல். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரிந்து குடும்ப தலைவர்கள் அப்பன்மார்கள் தன் குழந்தைக்கும் மனைவிக்கும் தான் புது துணி எடுக்கிறார்களே தவிர அவர்கள் தனக்கே எடுத்துக்கொள்வதே இல்லை. சொல்லட்டுமா, எங்க அப்பா ஞாபகம் வர்றாரு எனக்கு இந்த கவிதை சொல்லும் போது. பொத்தலோடுதான் நெய்வார்களோ அப்பாக்களின் பனியன்களை. மந்தையில் இருந்து தவறி செல்லும் ஒற்றையாட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம். பெற்றோர்களை கவனம், உங்க வழியில உங்க குழந்தைய கூட்டிட்டு போயிடாதீங்க, போட்டோம், கண்காணித்துக் கொள்ளுங்க. முதல் பரிசு பெற்ற, இரண்டாவது பரிசு பெற்ற கவிதை இது, 50,000 பரிசு. மாடு தொலைந்த இரவு தேடி அலையும் திசையெல்லாம் கேட்கும் மணியோசை. அந்த மனநிலைக்கு வாங்க, கவிதை மனநிலைக்கு வாங்க. இங்க சொல்லக்கூடாது, ஆனா ரெக்கார்ட் ஆகுதுல சொல்லலாம். மணல் திருடனுக்கும் அஸ்தி கரைக்க தேவைப்படுகிறது நதி. கடைசி மூச்சில் என்னையே பார்த்த ஆடு என்ன கேட்டிருக்கும்? பக்ரீத் நைட், அடுத்த நாள் பக்ரீத், என்ன கேட்டிருக்கும்? கற்பனைக்கு போங்க. மழைக்கு பின் கம்பியில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது துளி நதி. ரசிச்சிருக்கீங்களா? முதல்ல மழையை ரசிக்கிறோமா? அது ரசிக்க விடுறதில்ல. ஏன் விடுறதில்ல? ஏன் விடுறதில்ல? பெருமழையா? ஏரியின் தண்ணீர் வீட்டில் புகுந்தது இல்லை, ஏரி இடத்தில் வீடு புகுந்து கொண்டது.
அதான் உண்மை. நான் ரொம்ப மனம் கலங்கி போன பாட்டு இது, ஒரு ஒரு ஹைக்கு. நீர் இல்லா குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல். நூலருந்த பட்டம் பதப்பதுடன் கைவிட்டுகிறது மரம். பேரன்புங்க, அடுத்து யாருக்கு பிறந்த நாள்? ஏக்கத்துடன் எதிர்பார்க்கும் காப்பக குழந்தைகள். ஏரியில் கட்டிய வீட்டில் வாழ்கிறது வாஸ்து மீன். தறி நெய்யும் ஓசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் மனநிலை. அறுவடை முடித்த வயல் எதுவும் இல்லை என கைவிரித்து நிற்கும் பொம்மை. நிரம்பிய குளம் சற்றே ஓய்வெடுக்கும் கோபுர நிழல். இவ்வளவு பேரன்பு கொண்டவன் எழுதியிருப்பான் இதை. எவ்வளவு காலமா நிற்குது அந்த கோபுரம்? கொஞ்சம் இதுதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், 1,00,000 ரூபா பிரைஸ் வாங்கின கவிதை. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். தனித்தனியா போயிருந்தா கொத்தி சாப்பிட்டு இருக்கோம், ஜோடி ஜோடியா போகுது. நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்திருப்பேனா இந்த அத்தனை கவிதைகளையும் எடுத்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் இதுக்குதான்டா அப்படின்ட்டு பரிம் சுல்தானா அறிவித்த கவிதை. பரிசு என்கிட்ட இல்லை, நான் ஜூரி இல்லை அதுக்கு. நான் அறிவிச்சிருந்தேனா இதுதான். பனி படர்ந்த கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர். என்ன ஒரு படிமம்? பனி படர்ந்த கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர். சுள்ளி பொறுக்குகளாகிறாள் சிறுமி இறகை விட்டு செல்லும் மயில். தூண்டிலில் சிக்கிய மீனின் கண்களில் விடைபெறும் நதி. என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? சட்டிக்கு தான் அது வரப்போகுது. அதன் கண்கள்ல அப்படியே டாட்டா சொல்லிச்சான் நதி. ஒரு கவிஞனுக்கு மட்டும்தான் இப்படி எழுத முடியும். எந்த கிளி ஏமாற்றியதோ, தாடியுடன் நிற்கிறது ஆலமரம். பலூன் விற்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான். என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். அந்த பயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். என்னங்க இது, எப்படிங்க எழுதுறாங்க? ஒவ்வொரு வரிசையிலையும் நம்மள கன்னத்துல அறந்து அப்படி காதுக்குள்ள போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆண்டினுடைய ஆகப்பெரிய எழுச்சி கவிதை என்ன தெரியுமா? பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. இந்த உலகம் பெரிய கடல் தான், நான் மீன் குஞ்சு தான், என் துடுப்பு சின்னதுதான், இருந்தாலும் நான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை. பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு என்கிறது ஒரு பாட்டு. நான் யோசிக்கிறேன், வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசியது கடிதம். லாரி நிறைய மரம் இறையுடன் கூட்டை தேடும் தாய்க்குருவி. இலையின் நடனம் அதே காற்று, இலையின் மரணம். ஓ இளைஞர்களை ஜாகிரதை, காற்றுக்கு சலிப்பதே இல்லை. ஒரே புத்தகத்தை 1,000 முறை புரட்டுகிறது. நான் யோசிக்கிறேன், கருவுற்றிருக்கிறது பருத்திக்காய், பிறக்க போவது சேலையா வேட்டியா? உடைந்த மண்பானை ஒவ்வொரு துண்டிலும் கொஞ்சம் நீர். குழாயடி சண்டை நிரம்பி வழியும் வார்த்தைகள். காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை குயில் முட்டை. நம்மை கவிதைகள் எங்கோ கொண்டு செல்கின்றன. நான் ஒரு விஷயம் சொல்லவா? நம்மை நான் படிக்கிறேன்ல, சில படிப்புகள் பாடம் நடத்த துணை புரிகின்றன, சில வாசிப்புகள் பேச்சை நிகழ்த்த துணை புரிகின்றன, சில வாசிப்புகள் நமக்குள்ளே நம்மையே தூர்த்தி கொள்வதற்கு, நமக்குள்ளே நம்மையே சீர் செய்துவதற்கு துணை புரிகின்றன. இந்த 3 புத்தகங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய பெரும் அவா. போங்க, தேடுங்க, தேடின புத்தகத்தெல்லாம் வாங்கிராதீங்க. ஏனென்றால் 10 நாள் இருக்கு, 15 நாள் இருக்குன்னா கையில் இருக்கக்கூடிய பணத்தை கணக்கிட்டு தேடி தேடி பார்த்து நல்ல புத்தகங்களை நோட் பண்ணிக்கிட்டு பிறகு வந்து அந்த புத்தகங்களை சரியாக வாங்கி கொண்டு போங்க. என்ன ரொம்ப ஆழமான ஒரு மன வருத்தத்துக்கான செய்தினா, புத்தகங்கள் அதிகமாக விற்பனை ஆகின்றன, வாசிக்கும் பறக்கம் குறைந்து கொண்டிருக்கிறது. வாங்குகின்ற புத்தகங்களை வாசித்து தீர்த்தல் என்பதுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேடைக்கு வரக்கூடிய எத்தனை பேர் அப்படி செய்யறாங்கன்னு தெரியாது. எனக்கு ஒரு 3 புத்தகம் தேவைப்பட்டது. அந்த 3 புத்தகத்தையும் நான் கேட்டேன், எனக்கு அவர்கள் வாங்கி வைத்திருக்கிறார்கள். அங்க போய் எடுக்கணும்னு நினைச்சு என்ன புக்குமான்னு கேட்டாங்க,
மூணு புக்கு சொன்ன, கவிக்கோ எழுதிய உன் கண்ணில் தூங்கிக் கொள்கிறேன், மிருதாவின் புத்தகம், கிருபானந்த வாரியார் எழுதிய மகாபாரதம், இது மூன்றும் வேண்டும், படிக்க வேண்டும் என்று மனதில் இருந்தது. மூன்றையும் கேட்டேன், கிடைத்திருக்கிறது. மூன்று நான்கு நாட்களுக்குள் படித்து விடுவேன். படிப்பது என்பது எனக்கு போதையான ஒன்று, ஆனால் அந்த போதைதான் எனக்கு இந்த பதவியை, இந்த பயணத்தை, இந்த செல்வாக்கை, இந்த புகழை எல்லாம் அள்ளித்தருகிறது. அந்த சிறகை கொண்டுதான் உங்களை எல்லாம் சந்திக்க வந்தேன். நீங்களும் சிறகு பெறுங்கள். சிட்டுக்குருவியாகத்தான் என் வாழ்க்கையை தொடங்கினேன். இன்றைக்கு நான் சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜாளியாக இருக்கிறேன். வாருங்கள், சிறகை விரியுங்கள், பறப்போம். வானம் காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.